ஆரம்பமாகிறது மகாலய அமாவாசைக்கு இந்த மகாலயபட்சத்தில் விரதம் இருப்பாங்க அந்த விரதம் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை தரக்கூடிய விரதமாகும் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி ராசி பலன்களை காணலாம் இந்த மகால்யபட்சத்தில் யார் யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்பா அம்மா இல்லாதவர்கள் முக்கியமாக விரதம் இருப்பார்கள் அப்பா அம்மா இருக்கிறவர்கள் அந்த விரதம் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறதும் அப்பா அம்மா இல்லாதவர்களுக்கு ஆடைகளை வாங்கி தருவதும் ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் ராசி அன்பர்களே பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் நேரிடலாம் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தாயின் மீது அன்பும் அக்கறையும் மேலோங்கும் பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் ரிஷபராசி அன்பர்களே அலைச்சல்கள் தொடர்பான பணிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மற்றவர்களை பற்றிய எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவது நன்மை அளிக்கும் திசை மேற்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் கலை நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி மகிழ்வீர்கள் திசை வடக்கு எண் நான்கு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கடகராசி அன்பர்களே சுயதொழில் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் நன்மை உண்டாகும் உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் இழுபறியான சூழல் உண்டாகுகின்ற நாளாக தென்படுகிறது திசை மேற்கு எண் ஒன்று புனர்பூசம் பூசம் ஆயில்லியம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் சிம்மராசி அன்பர்களே தர்ம காரியங்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் பெரியவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சிறுகதைகளின் மூலம் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்பது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கன்னியாராசி அன்பர்களே இளைய உடன்பிறப்புகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் காலதாமதமாக கிடைக்கும் பயணங்களின் போது உடைமைகளை கவனம் வேண்டும் ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி நடந்துடுச்சு இவர்கள் கன்னியாராசிக்கு இனிமேல் பொற்காலம்னு சொல்லலாம் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் தடைகள் விலகும் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் எட்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் துலாம் ராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் மேம்படும் வாக்குவன்மையின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டப்படுவீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் ஒன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் ராசி என்பர்களே சக ஊழியர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை குறைத்து கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் ஏழு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும் தனுசு ராசி என்பர்களே செப்டம்பர் ஒன்று முடிஞ்சு கேது பெயர்ச்சி நடந்துடுச்சு அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் நடக்கப் போகின்றன இந்த வாரத்துக்குள்ளவே வேலை கிடச்சிடும் திருமணமாயிடும் நன்மைகள் அதிக அளவில் நடந்தேற போகிற நிகழ்வுகளை நீங்கள் கண்ணெதிரே காணக்கூடிய காலம் வந்துவிட்டது பார்க்கப் போகிறீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் கிடைக்கும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு நீங்கள் குடி போகக்கூடிய சூழ்நிலை வரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு மூலம் பூராடும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நல்ல நாள் நல்ல நாள்னு சொல்லலாம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்குது மகர ராசி அன்பர்களே உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும் இணையம் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் அபிவிருத்திக்கான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் மேம்படும் அதாவது கேது பகவான் தனுசிலிருந்து விருச்சகத்துக்கு போயிடுறார் அதனால் மகர ராசிக்கு இப்போ பிரச்சனை வந்து ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் போகுது ஆனால் திருமண வயதில் இருப்ப கூடிய மகர ராசி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச்சிறந்தது காதல் வயப்படக்கூடிய காலம் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு என் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கும்பராசி அன்பர்களே வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும் தூக்கமின்மையினால் ஆரோக்கியம் குறைவுபடும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் தற்பெருமை சார்ந்த செயல்களை குறைத்து கொள்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் மீனராசி என்பர்களே வாக்குறுதிகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிக அளவில் நன்மைகள் நடக்கப் போகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் ஆறு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது ஆகையால் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து நல்ல வரணா நல்ல பயனா நல்ல மணமகளான்னு பார்த்து தேர்வு செய்யுங்கள் வணக்கம்